வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சிம்பிளான ஒரு சைவ குருமான்னு சொல்லலாம், சால்லான்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இதில் பிரிஞ்சி இலை ரெண்டு, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ரெண்டு, கல்பாசி, அன்னாசிப்பூ, மராட்டி முக்கு, இந்த ஹோல் கரம் ரசாலான்னு சொல்லுவாங்களே அது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு போட்டுட்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், மூணு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா சுருள சுருளை வதங்கிக்கணும். இதை வந்து கிரேவி மாதிரி செய்யணுன்னா, இன்னும் கிரேவியாக வேணும்னா வெங்காயத்தை அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம் நீங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியெல்லாம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டும் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்ம எப்போதும் உருளைக்கிழங்கு குருமா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமும் இஞ்சி பூண்டை நான் வந்து நசுக்கிட்டு சேர்க்குறேன். அரைச்சிட்டும் சேர்க்கலாம். நான் ஒன்று ரெண்டாக நசுக்கிட்டு சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நல்லா வாசம் வந்து நல்லாயிருக்கும். அங்கங்கே வாயில் தட்டுப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளி ஒரு அஞ்சு பெரிய தக்காளியாக நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தக்காளி வந்து ரொம்ப நல்லா சேர்க்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளிப்பாக. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது செய்கிறேன், அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். சப்பாத்தி எப்போதும் ட்ரையாக இருக்கும், நம்ம அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் நீங்கள் அரைச்சிட்டு, வெங்காயம் தக்காளியும் ரெண்டையும் பியூரியாக அரைச்சிட்டு செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிய நல்லா கிடஞ்சி விட்ட மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது சேர்க்குறப்ப தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்த்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு மசாலா ஐட்டம் ஏதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்மளோட விருப்பம்தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பச்சை பட்டாணி, நல்லா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதை வேகலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே வெந்துடும். இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன், நிறைய கிடைக்கும், வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு அப்படியே பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள அந்த அழுக்கு மண், அந்த புழு பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு வெந்நீரில் போட்டு வச்சுருந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் பச்சை பட்டாணி, 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் இதான் நான் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா அந்த காரம் உப்பு அந்த புளிப்பெல்லாம் அதில் சேர்கிற அளவுக்கு அந்த மசாலா அதில் கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப காலிஃப்ளவரில் அந்த தக்காளியோட புளிப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் 1/4 முடி தேங்காய், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், 6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கசகசா அந்த இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுறப்போ ரொம்ப வாசமாக இருக்கும் கிரேவி. இப்போ அந்த தேங்காய் மசாலாவை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சுட்டு அந்தளவுக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமான இதில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கிளறி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. இந்த மிக்சியை கழுவிட்டு அதிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். நல்லா கொதித்து இந்த மாதிரி பபுள்ஸ் வர்றப்ப நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். சப்பாத்தி, பூரி, பரோட்டாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் நிறைய ரெசிபி டெய்லி போட்டுட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் எப்போதும் போல் கொடுத்துட்டே இருங்க.
இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஊட்டி நம்ம இறக்கிக்க வேண்டியது தான். இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.